ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஸ்வீஸ் ரோல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம குழந்தையாக இருக்கும்போது ஜாம் கேக்கு, அதுக்கப்புறமா சுருள் கேக்குன்னெலாம் சொல்லியிருப்போம்ல, அந்த கேக் தான் இது. பொதுவாக நம்ம இதை பேக்கரிஸில் வாங்கி சாப்பிட்ருப்போம். நல்ல ஒரு ஃப்ளேவரோட நல்ல டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் இதை நம்ம சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வீட்லேயே ரொம்ப எளிமையாக செய்ய முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு மைதா மாவு இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து சேர்க்க தேவையில்லை, பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்தா போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த கேக் வந்து நம்ம முட்டை வச்சு செய்ய போகிறோம். முட்டை இல்லாமலும் இந்த கேக் பண்ணலாம். முட்டை இல்லாமல் எப்படி இந்த பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறதுன்னு நான் நிறைய ரெசிபீஸில் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸுடைய லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் அங்கே போய்ட்டு செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் முட்டை இல்லாமலும் இந்த கேக் பண்ணலாம். ஸோ கேக் பேஸ் வந்து சேம் தான், அதுக்கப்புறமா நம்ம வந்து அசம்பிள் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் தான் மாறுபடும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு சுகர் பவுடர், அதாவது பொடிச்ச சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. இது ஒரு 100 கிராம் அளவு சுகர் பவுடர் இருக்கும். இப்போ இது கூட 100 கிராம் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டரை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்போ அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு மெல்ட் ஆன மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அந்த டைமில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கலக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கலந்துகிட்டே இருக்கும்போது இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷமாக நான் இதை கலந்துட்டுருக்கேன். இது எந்த அளவுக்கு நீங்கள் இது போல் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இது நல்ல ஃப்ளஃபியாக ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். உங்ககிட்ட பீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு கூட இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை விஸ்க் வச்சு பண்ணலாம், ஆனால் ஸ்பூன் வச்சு பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப நேரம் ஆகும். இப்போ இது இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இது கூட 2 முட்டை நம்ம சேர்க்குறோம். நான் சொன்னது போல் நீங்கள் முட்டை இல்லாமலும் செய்யலாம். ஸோ எக்லெஸ் கேக் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 2 முட்டையும் உடச்சி இதில் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 1-5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணால் போதும், இந்த முட்டையும் இந்த கலவையும் நல்லாவே மிக்ஸ் ஆயிரும். முட்டை வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருக்குதுன்றதுனால இந்த பட்டர் கூட கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். நல்லா வந்து எவ்வளோ ஸ்பீடாக அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு ஸ்பீடாக அடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதோடய டெக்ஸ்சரே மாறிடுச்சு. முட்டையும் அந்த பட்டரும் நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். சால்டட் பட்டரும் யூஸ் பண்ணலாம். பட்டருக்கு பதிலாக வேறு என்ன யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, பட்டருக்கு பதிலாக டால்டா யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணலாம். சேம் குவான்டிட்டி தான், ரேஷியோ வந்து அதே மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம வந்து விஸ்க் வச்சு பண்ண தேவையில்லை. இந்த டைமில் இது கூட வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக பைனாப்பிள் எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ், இப்படி உங்களுக்கு விருப்பமான எசன்ஸ் சேர்த்துக்கிறலாம். அப்படி இல்லைன்னா இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நான் வந்து அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருந்தேன், அதனால் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருந்தால் உப்பு வந்து சேர்க்க வேண்டாம். இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடருக்கு பதிலாக நீங்கள் 2 டேபிள்ஸ்பூன் பால் கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பால் சேர்க்குறதா இருந்தால் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருந்துள்ள மாவு, அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. நான் இந்த கேக்கில் மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் 1 டேபிள்ஸ்பூன் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேக் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கலக்கும்போது ஒரே டைரக்ஷனில் கலக்கணும், 2 டைரக்ஷனில் மாற்றி மாற்றி கலக்கணும்னா கேக் வந்து ரொம்ப ஹார்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் கேக் மாவு இருக்கணும். இப்போ இந்த கேக் மாவை நம்ம கேக் ட்ரேக்கு மாற்றிடலாம். அதுக்கு ஒரு கேக் ட்ரே வந்து ரெடி பண்ணணும். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கேக் ட்ரே எடுக்க போகிறேன்.
அதில் பட்டர் ஷீட் போடணும். பட்டர் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி லேசாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா பட்டர் ஷீட் போடுங்க. பட்டர் ஷீட் நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக பண்ணலாம். அந்த வீடியோ நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரேயில் தான் பண்ணணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் ஏதாவது பிளேட் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் பண்ணலாம். பொதுவாக நம்ம கேக் பண்ணும்போது நல்ல வந்து பெரிய கேக்காக பண்ணுவோம், ஆனால் இந்த ஸ்வீஸ் ரோலுக்கு ரொம்ப ஒல்லியான கேக்காக தான் பண்ணணும். அப்போ தான் நம்ம ரோல் பண்ணும்போது வெடிக்காமல் வரும். இப்போ நம்ம செஞ்சிருக்க அளவு மாவு வந்து இந்த கேக் ட்ரேயில் கீழே அடியிலிருந்து மேலே 1 இன்ச் அளவுக்கு தான் ஹைட்டில் வந்து நம்ம ஊற்ற போகிறோம். அதே அளவுக்கு தான் கேக்கும் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கேக் ட்ரே தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, வீட்டில் இருக்க கொஞ்சம் ஹைட்டான பிளேட் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது போல் பட்டர் ஷீட் போட்டதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் மாவை இது கூட சேர்த்துருங்க. கேக் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது, நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை லெவல் பண்ணிக்கோங்க, சரிசமமாக லெவல் பண்ணிக்கணும். இதை லெவல் பண்ணதுக்கப்புறமா லேசாக இது போல் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. ஸ்டாண்டுக்கு பதிலாக நீங்கள் உப்பு கூட கொட்டி வைக்கலாம், 1 கப் அளவு உப்பு கொட்டி வைக்கலாம். இப்போ இதை ஏர்டைட்டாக மூடிடுங்க. மூடினதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் ட்ரேயை இது உள்ளே வச்சுருங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 30-40 நிமிஷம் வரைக்கும் இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சில பேருக்கு டைம் வந்து மாறுபடலாம், சீக்கிரமாகவே பேக் ஆகிடலாம், அப்படி இல்லைன்னா பேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். அது ஒரு ஒருத்தருடைய ஸ்டவ்வோட தீ அளவை பொறுத்தது. அதனால் இடையிடையில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும், கேக் பேக் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லி. இதை வந்து முடிஞ்சளவு ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ண பாருங்கள், அப்போ தான் மேலேயும் நம்மளுக்கு கலர் கிடைக்கும். இதே கேக்கு நீங்கள் அவனில் பேக் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான டைமிங் வந்து 180°C ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க அவனை. அதுக்கப்புறமா 180°C 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வோட அளவை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். கேக் முழுமையாகவே லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும், அப்போ தான் உள்ளேயும் வெந்து வரும். இப்போ வந்து 35 நிமிஷம் ஆயிருக்கு. இடையிடையில் நான் செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். இப்போ இது வந்து கரெக்டாக பேக் ஆகி வந்திருக்கு. இது கரெக்டாக பேக் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத்பிக் இல்லைன்னா ஒரு சின்ன குச்சி வச்சுட்டு இது போல் கேக்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். மாவெல்லாம் ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வந்து முழுமையாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறமா தான் இதை நீங்கள் டிமோல்டு பண்ணணும், இல்லைனா கேக் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த ஓரங்களையெல்லாம் கீறி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் இந்த ட்ரேயை வந்து கவுத்துனீங்கன்னா கேக் வந்து ஈஸியாக வந்துடும். கேக்கை வந்து இது போல் டிமோல்டு பண்ணி எடுத்தாச்சு. லேசாக மேலாப்பில் இந்த மாதிரி கலர் வந்திருக்குல்ல, இதை வந்து நம்ம கத்தி வச்சுட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துடணும். ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துருங்க, மேலே இருக்கக்கூடிய அந்த கலரையும் லேசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக் உருட்டும் போது அது வெடிக்காமல் வரும். ஓரங்கள்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா இது போல் ஒரு பட்டர் ஷீட்டில் கேக்கை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போ நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே ஜாம் வந்து சேர்க்க போகிறேன். நான் வந்து ஆப்பிள் ஜாம் சேர்க்குறேன். இது வந்து நான் வீட்லேயே தயார் பண்ணுது. இந்த ஜாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுக்கும்போது ஜாம் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு கடாயில் வச்சு கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா போதும், அந்த ஹீட்லேயே அது நல்லா உருகிரும். இந்த மாதிரி நல்லா உருகினதுக்கு அப்புறமா நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஜாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இது மேலே நம்ம க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். இந்த க்ரீம் வந்து விப்டு க்ரீம்லாம் வச்சு பண்ண க்ரீம் கிடையாது, நார்மல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெய் வச்சு பண்ணது. நெய் வச்சு எப்படி நம்ம வந்து க்ரீம் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சமாக மட்டும் இந்த க்ரீம் தடவிக்கோங்க, ரொம்ப வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த க்ரீமில் வந்து நான் வெறும் நெய்யும் சர்க்கரையும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே க்ரீமை நீங்கள் கேக்குக்கு டிசைன் கொடுக்கறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கத்தி வச்சுட்டு இது போல் லெவல் பண்ணிக்கோங்க.
இல்லை உங்களுக்கு வந்து இந்த க்ரீம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிட்டு கூட செய்யலாம். அந்த டேஸ்ட் வந்து மாறாமல் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ இது ஒரு லேயராக நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த பட்டர் ஷீட்டை வச்சு இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணிகிட்டே போகணும். லேசாக வந்து கேக் வெடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம ஸ்டாப் பண்ணாமல் அதை உருட்டிகிட்டே இருக்கணும். ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா கேக் வந்து ரெண்டாக உடைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கூட பயப்படாமல் ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே உருட்டிகிட்டே இருங்க. நம்ம பட்டர் ஷீட் வச்சு உருட்டணும், ஆனால் பட்டர் ஷீட் வந்து கேக்குக்கு உள்ளே போயிடக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுக்கும்போது ரொம்ப சிரமமாயிரும். நல்லா இது போல் உருட்டினதுக்கு அப்புறமா அந்த ஓரங்கள் எல்லாம் சாக்லேட் மடிப்பாங்கள்ல அந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண போகிறோம். ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில். கேக் வந்து லேசாக வெடிச்சிருந்தா கூட நீங்கள் கவலைப்பட வேணாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுக்கும்போது அது தாராளமாக சூப்பராக செட் ஆகிருக்கும். ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சா போதும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. கேக் வந்து நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணும்போது உதிராது, நல்லா கெட்டியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போ இது மேலே நம்ம ஜாம் தடவ போகிறோம். நல்ல ஒரு திக் லேயராக ஜாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஜாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது மேலே டெசிக்கேட்டட் கோகோனட் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் கூட சேர்க்கலாம், இல்லைனா டெசிக்கேட்டட் கோகோனட் பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ஜாமோட எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இதை அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளே நம்ம அப்ளை பண்ணியிருந்த ஜாம் க்ரீம் எல்லாமே கரெக்டாக செட் ஆகிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான, நம்மளோட ஃபேவரட்டான ஸ்வீஸ் ரோல் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.